ஓடிடி தளத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இந்த திரை துறையோட வளர்ச்சி நீண்டு கொண்டே போயிட்டு கொண்டிருக்கு. இப்போ ஏன்னா எங்கேயும் பணம் எடுக்க முடியும், எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாத சூழலில் அந்த அந்த தளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன இது முழுக்க முழுக்க வர்த்தகம், அது வர்த்தகம் வந்து பல்வேறு சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கு. குறுகிய காலத்தில் வந்து போட்ட முதல் எடுக்கணும், பணத்தை எடுக்கணும் மாதிரி பார்க்குறாங்க. அதில் என்ன வகையான வளர்ச்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அதாங்க, இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து தமிழ்நாடு தியேட்டர்களை நம்பி தான் சினிமா இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து ஒரு கணிசமான பணம் அவங்களுக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தியேட்டர்களில் படத்தை ரிலீஸ் பண்ணுவதற்கான அந்த செலவுகள் இருக்கு இல்லையா, அதையே வந்து சேட்டலைட்டு படத்தை கொடுத்துட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி ஓடிடி வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் திறந்துருக்கு. இப்போ இவர் சொன்னார் இல்லையா, சின்ன பட தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப ரோட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு. சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆபத்து இருக்குது, பெரிய பட தயாரிப்பாளர்களுக்கு அந்த ஆபத்து இல்லை. அதாவது ஒரு விமர்சனம் எவ்வளவு காயப்படுத்தினாலும் அந்த ஆபத்து அவங்களுக்கு கிடையாது. இப்போ சமீபத்தில் விக்ரம் நடித்த படம் ஒன்று வந்துச்சு, நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த படம் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் மிகப்பெரிய டிசாஸ்டர். இன்னொன்று கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவுமே அந்த படம் ஓடலை. ஆனால் அந்த தயாரிப்பாளர் தப்பிச்சார், பிரேக் ஈவன் ஆச்சு. எப்படின்னா ஓடிடிக்கு கொடுத்தாரு, அப்புறம் இந்தி ரைட்ஸ் கொடுத்தாரு, அப்புறம் சேட்டலைட் கொடுத்தாரு. இது போல் பல்வேறு இடங்கள்லேருந்து அவருக்கு அந்த பணம் வந்துருச்சு. அதனால் இந்த ஓடிடிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. இன்னொன்று, இந்த பல இயக்குனர்கள் வந்து தொடர்ந்து படம் பண்ண முடியாத இயக்குனர்கள். ஒரு வெற்றி படம் கொடுத்துருப்பாரு, அதற்கப்புறம் ஒரு ஹீரோவை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவருக்கு 4 வருஷம் ஆகலாம். அல்லது அவர் டேட் நான் உங்களுக்கு தரேன், ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 வருஷம் வரைக்கும் அவர் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடுவில் ஓடிடிக்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரலாம். அப்படி ஒரு வருவாயும் அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஓடிடிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இங்கே இருக்கு.